தாத்தாவோட நமக்கான தலைவன் செத்து போனான். அடுத்து வந்த ஒரு புரட்சியாளர் அண்ணன் பழனி பாபா. எல்லாரும் மக்களே, எத்தனையோ கூட்டம் பேசியிருக்கிறார் அண்ணன் பழனி பாபா, அவ்வளவும் காணொலியாக இருக்கிறது என் உடன் பிறந்தார்களே, போட்டு பாருங்கள் எல்லாரும் இஸ்லாமிய சொந்தங்களே என்று ஒரு இடத்தில் கூட அந்த புரட்சியாளன் பதிவு செய்ததில்லை. அவன் எல்லாரும் தமிழ் சொந்தங்களே என்றுதான் பதிவு செய்திருக்கிறான். அதிலே ஒரு வார்த்தை, அதிலே ஒரு வார்த்தை, என் அன்பு சொந்தங்களே, என் அருமை மக்களே, நீங்கள் சாதி மதங்களாக நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள், தனிமைப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை படுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்று பதிவு செய்கிறார். இதை நன்கு கவனிச்சுக்கணும். வெறுத்து வெறுத்து எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து கடைசியாக ஐயா கருணாநிதியை நம்பி அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், மானமுள்ள தமிழன் எவனாவது ஒருவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று. போடுகிற உங்களுக்கு மானம் இருக்குதா இல்லையாங்கிறதை நீங்களே கேள்வி கேட்டு பார்த்து கொள்ளுங்கள். அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கள், அதற்கு தீர்மானம் நிறைவேற்ற எனக்கு வாக்கு தாருங்கள் என்று பேசியவர் இன்றைக்கு இருக்கிற முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றி பேசவே இல்லை. சிறை கைதிகள் மூன்று பேர் முன்விடுப்புக்காக, முன்விடு விடுதலைக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது ஒரு நாளைக்கு நேர் நிக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பளம். அரசு தரப்பில் முகுல் ராத்விக்னு ஒருத்தனை நிறுத்தி அவனுக்கு வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு 20 லட்சம் ரூபா. இந்த திமுக அரசு பதில் மனு தாக்கல் செய்கிறது, அவர்களை விடுதலை செய்யக்கூடாது. அவர்கள் என்ன மனநிலையில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறைக்குள் போனார்களோ அதே மனநிலையிலே இன்றும் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வது சட்டம் ஒழுங்குக்கு எதிராக வரும், நாட்டில் கலவரங்களை உருவாக்கும், அதனால் விடுதலை செய்யக்கூடாது என்று பதில் மனு தாக்கல் செய்கிறது. அதை பற்றி பேசியது ரெண்டே பேர் தான் தமிழ்நாட்டிலே, ஒன்று நான், இன்னொன்று என் தம்பி சவுக்கு சங்கர், ரெண்டு பேர் தான் பேசினோம், ஒருத்தரும் பேச கிடையாது. இப்ப பொது சிவில் சட்டத்தை பற்றி தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய கருத்து என்ன, திமுகவில் இருக்கிற பெரும் தலைவர்களுடைய கருத்து என்ன, இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய அரிய பெரிய அருமை கருத்து என்ன, ஒன்றும் கிடையாது. ஒரு பொது சட்டம் வந்தால் எல்லாம் பொதுவாக இருக்குமா? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, இந்த நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்கிறதா? இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று காலையிலே வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே, மாலையிலே தீர்ப்பு. அதிமுக கட்சி கூட்டிய பொதுக்குழு, அது தீர்மானம் செல்லுமா செல்லாதா? காலையில் வழக்கு, மாலையிலே தீர்ப்பு. ஆனால் இதே இது மக்களின் பிரச்சனைக்காக அதே நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள் எத்தனை ஆண்டுகள் கிடப்பிலே கிடக்கிறது என்பதை என் தம்பி தங்கிகள் சிந்தித்து பாருங்கள். அப்ப அரசியல் வழக்கென்றால் உடனே எடுக்கப்படுகிறது, தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஐயா கருணாநிதி அவர்கள் இறந்து போகிறார்கள், கடற்கரையிலே புதைப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று வழக்கு, காலையில் வழக்கு, மாலையில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது புதைக்கலாம் என்று. அப்ப உடனடியாக இந்த வழக்கை எடுத்து தீர்ப்பு வழங்குகிற பெருமக்கள், அடித்தட்டு மக்கள், அன்றாடங்காட்சிகள், உழைக்கும் மக்களின் சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு வருகிற போது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த வழக்கை இழுத்து நிலுவையிலே போட காரணம் என்ன? எங்கே சட்டம் அனைவருக்கும் சமமாக இருக்கிறது? எங்கே இருக்கிறது? அண்மையிலே ஒரு தீர்ப்பின் உடன் பிறந்தார்களே, ஆதிபுருஷ் என்று ஒரு படம், அவர் பிரபாஸ் அவர்கள் நடித்தது, அது ராமாயணத்தில் வருகிற ஒரு கதை, அதாவது ஒட்டி ஒரு கதை, அதில் அனுமாருக்கு வேடம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் பார்த்து தொலைக்கல. அதில் அவங்க சொல்கிறாங்க, படம் பார்க்க வருகிறவர்கள் ஒரே ஒரு இடத்தை மட்டும் காலி இடமாக வைங்கள், அனுமார் உட்கார்ந்து படம் பார்க்க வருவார் என்று. அதில் என்ன பாருங்கள், நம்ம ஆளுங்க எவ்வளவு இறக்க உள்ள உள்ளவங்க, எல்லா இருக்கையும் அனுமாருக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, தியேட்டர் மொத்தமும் காலியாக இருக்கு. இருந்துச்சு, அது கேட்டா அனுமாருக்கு விட்டுட்டோம்ட்டாங்க, ஒருத்தனும் பார்க்கல. அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு, இந்த படம் ராமாயணத்தை சிறுமைப்படுத்தி விட்டது என்று. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து கவனிங்க, அந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது,
நீங்கள் ராமாயணத்தில் கதையை நீங்கள் ராமாயணத்தை வந்து அசிங்கப்படுத்தி விட்டீர்கள், கேவலப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் பைபிள் குரானை பற்றி படம் எடுத்து பாருங்கள், அப்போது தெரியும் உங்களுக்கு நீதிபதி தீர்ப்பு. தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே வழக்கு, இந்த மாமன்னன் படத்தை திரையிடக்கூடாது, தடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு. தணிக்கை குழு அனுமதிச்சு விட்டால் அதில் நீங்கள் தடை இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அதனால் மாமன்னன் படத்திற்கு தடை விதிக்க முடியாது. தீர்ப்பு, அதுவும் உயர் நீதிமன்றம், இதுவும் உயர் நீதிமன்றம், ஒரே மாதிரி தீர்ப்பு இல்லை, ஒரே மாதிரி வழக்கு, ஒரே மாதிரி தீர்ப்பு இல்லை. சட்டம் அனைவருக்கும் சமம்னா என்ன, பனஞ்சட்டமா தென்னஞ்சட்டமா டே, என்ன சட்டம் அது? ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில், குஜராத் கலவரத்திற்கும் மோடி அவர்களுக்கும் அன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தீர்ப்பு, உள்துறை அமைச்சருக்கு தெரியாம, நாட்டின் முதலமைச்சருக்கு தெரியாம பல மாதங்கள் கலவரம், பல்லாயிரக்கணக்கான மரணங்கள். இது மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான தீர்ப்பை எந்த நாட்டில் எந்த நீதிமன்றம் வழங்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தியுங்கள். அப்சல் குருவுக்கு தூக்கு, அப்சல் குருவுக்கு தூக்கு. பாராளுமன்ற கட்டடத்தை இடிக்க வந்தார்கள் என்று வழக்கு, அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அந்த பாராளுமன்றத்தை இடிக்க வந்தவர்களுக்கு உதவி விட்டார் அப்சல் குரு என்றுதான் வழக்கு. இவருக்கு தூக்கு. அறிவார்ந்த தம்பி தங்கைகள் ஆழ்ந்து கவனிக்கணும், தூக்கு. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் எழுதுகிறது, அப்சல் குரு நாட்டில் இருக்கிற எந்த பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளோடும் இவருக்கு தொடர்பு இருப்பதாக எந்த முகாந்திரமும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும், தீர்ப்பு இருக்கு, படிக்கலாம். எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த வன்முறை இயக்கங்கள், தீவிரவாத இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்களும் தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்களும் இல்லை. ஆனாலும், இந்த லும்ப நல்லா கவனிக்கணும், ஆனாலும் தேசத்தின் ஒட்டுமொத்த மனசாட்சி யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. எப்படி? ஒட்டுமொத்த தேசத்தின் மனசாட்சி யாராவது ஒருவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறது. அதனாலேயே அப்சல் குருவை தூக்கிலிட உத்தரவிடுகிறோம். எப்படிப்பட்ட நீதி! இந்த கேடுகட்ட நாட்டில் நீ வாழ்ந்து கொண்டு பாரத மாதாக்குச்சே, கேவலம் கேவலம். மோடிக்கிட்ட அவர் பிரதமர் ஆகிட்டாரு, நேர்காணல் காண்றாங்க. குஜராத் கலவரத்தில் மக்கள் குழந்தைகள்லாம் செத்து விழும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது என்று, வேகமாக கார் ஓட்டி போகும்போது ஒரு நாய்க்குட்டி குறுக்கே வந்து அடிபட்டு செத்து போனால் நமக்கு எப்படி ஒரு வருத்தமான மனநிலை இருக்குமோ, அப்படித்தான் எனக்கு இருந்தது. அதனால் தான் சொல்கிறேன், இவர்கள் மானுட குலத்தின் எதிரி என்று. சொந்த மாநிலத்தின் சொந்த நாட்டு மக்களை முகாம்களிலே அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அவர்கள் எப்படி? அங்கே மனித உற்பத்தி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பதிவு செய்த பெருந்தகைத்தான் 10 ஆண்டுகளாக நீங்கள் நாட்டின் பிரதம அமைச்சராக வைத்திருக்கிறீர்கள், அடுத்தும் வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறீர்கள். இப்போ ஏன் இந்த கூட நீங்கள் போடுறேன் தெரியுமில்ல, ஐயா அந்த ராமேஸ்வரத்தில் நிற்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, வாங்க நிற்போன்றோம். நான் என் தாய் நிலத்திலிருந்து எழுப்புகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் நகரணும், பதில் சொல்லித்தான் நகரணும்.